ஃபோன் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஃபோன்ல இருக்க டச் ஸ்கிரீன் எப்படி ஒர்க் ஆகுது? டச் ஸ்கிரீன்ல மொத்தம் ரெண்டு விதமான டச் ஸ்கிரீன் இருக்கு. ஒன்னு ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன், இன்னொன்னு கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன்னா என்னன்னு பார்ப்போம். ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீனா இந்த ஏடிஎம்ல இல்ல நம்ம ஒரு மால் போனோம்னா பில் கவுண்டர்ல யூஸ் பண்ற டச் ஸ்கிரீன், இல்லனா கார்ட் ஸ்வைப்பர்ல யூஸ் பண்ற டச் ஸ்கிரீன், இந்த டச் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன்ஸ். இதெல்லாம் சாதாவா தொட்டா போதாது, நல்லா ஹார்டா தொடணும், அப்பதான் அதுல இருக்க டச்ச டிடெக்ட் பண்ணும். எப்படி இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன்ல எப்பவுமே ரெண்டு லேயர் இருக்கும். ஒரு லேயர் கண்டக்டிவ் லேயர், இன்னொரு லேயர் ரெசிஸ்டிவ் லேயர். கண்டக்டிவ் லேயர்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகக்கூடிய லேயர். ரெசிஸ்டிவ் லேயர்னா எலக்ட்ரிசிட்டியால் பாஸ் ஆக முடியாத லேயர். இந்த ரெசிஸ்டிவ் லேயருக்கும் கண்டக்டிவ் லேயருக்கும் நடுவில் சின்ன சின்ன புள்ளிங்க இருக்கும், இந்த ரெண்டு லேயரையும் பிரிக்கிறதுக்காக. இந்த கண்டக்டிவ் லேயரில் நம்ம தொட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆகாத அளவுக்கு கம்மி அளவு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவாங்க. மேலே இருக்க அந்த கண்டக்டிவ் லேயரை நம்ம கையால் ஹார்டாக தொடும் போது தொடர அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மேலே இருக்க லேயரில் ஒரு குழி உருவாகி அந்த ரெண்டு லேயரையும் பிரிக்கிற குட்டி குட்டி புள்ளிங்களை தாண்டி கீழே இருக்க அந்த ரெசிஸ்டிவ் லேயருக்கு போகும். இந்த மாதிரி போகையில் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை டிடெக்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு அதுக்கு ஒரு கோஆர்டினேட் கொடுத்து ஒரு சென்சார் அந்த டிவைஸோட சிபியூக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணையில் நம்ம எந்த இடத்த தொடரும் அப்படிங்கிறத டிவைஸ் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த கமாண்டை கேரி பண்ணும். அப்படியே மாடர்ன் டேஸில் கண்டுபிடிச்ச கெப்பாசிட்டிவ் டச் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம தினம் தினம் ஃபோனில் யூஸ் பண்ணுறது இந்த கெப்பாசிட்டிவ் டச் தான். இந்த கெப்பாசிட்டிவ் டச்சில் ரெசிஸ்டிவ் டச்சில் இருக்க மாதிரி ரெண்டு லேயர் கிடையாது, ஒரே லேயர் தான். மேலே இருக்க அந்த கண்டக்டிங் லேயர் மட்டும்தான். ரெசிஸ்டிவ் டச்சில் எப்படி மேலே அந்த கண்டக்டிங் லேயரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறாங்களோ இதுலேயும் அதே மாதிரியே எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹியூமன் பாடிஸ் எலக்ட்ரிசிட்டியை நல்லாவே கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணையில் அந்த கண்டக்டிவ் லேயரில் நம்ம விரலை வைக்கும் போது நம்ம விரல் வைக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும் எலக்ட்ரிசிட்டி வெளியேறும். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்து அந்த இடத்துடைய டீட்டெயிலை நம்ம ஃபோனோடைய சிபியூக்கு அனுப்பிச்சிடும். நம்ம ஃபோனும் அந்த இடத்துல என்ன கமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த விஷயத்தை நமக்கு காட்டும். அதனால தான் உங்கள் கையை தவிர வேற ஏதாவது ஒரு துணியோ இல்லை புக்கோ பட்டுச்சுன்னா நம்மளுடைய மொபைல் டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகிறது இல்லை. அப்போனா ஒரு மெட்டல் படும் போது நம்ம டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகணும் தானே? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அலுமினியம், அயன் இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் படும்போது நம்ம டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகுமா? இந்த கண்டக்டிவ் லேயர்ஸோ இல்லை அந்த ரெசிஸ்டிவ் லேயர்ஸோ நம்ம நினச்சி பார்க்கறத விட ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். இந்த கண்டக்டிவ் லேயர்ஸ் எல்லாம் டின் இல்லைனா காப்பர் இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸில் தான் பண்ணுவாங்களாம். எஸ்பெஷலாக நம்ம கெப்பாசிட்டிவ் டச்சுக்கு யூஸ் பண்ணுற கண்டக்டிவ் லேயரில் இந்த டின் இல்லைனா காப்பரை நம்ம முடியை விட மெல்லிஸாக மாற்றி ஒரு லேயரை உருவாக்குவாங்களாம். இதெல்லாம் இல்லாமல் லேசர் லைட்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் இதெல்லாம் வச்சு கூட ஒரு சில டச் ஸ்கிரீன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டச் ஸ்கிரீன்ஸ்லாம் காமன் யூசேஜுக்கு இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. லெபார்டரிஸ் இல்லைனா மிலிட்ரி யூசேஜஸ் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ்.